Holà, welcome to Nikhil's Biology. இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் செஷன், ஜுவாலஜியோட செகண்ட் சாப்டர், பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் லெக்சர். இதில் வந்து நம்மளுக்கு இருக்கிற டவுட்ஸ் அப்புறமா கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த லெக்சரில் வந்து நம்ம ஹியூமன் பிரீதிங் சிஸ்டம் அப்புறம் ஹியூமன்ஸ் பாடியில் நடக்கிற ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஓகே, பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஓகே, இந்த சாப்டர் நம்ம எடுத்த உடனே படிக்கும்போது நம்மளுக்கு சில டவுட்ஸ் வரும். பிரீதிங் அண்ட் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு சைட்டோசால், சைட்டோபிளாசம் இந்த வேர்டுக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. ஸோ பிரீதிங் அண்ட் ரெஸ்பிரேஷன்லையும் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து அதோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பிரீதிங்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, It's a process of exchange of gases. So, exchange of gases le paathina rendu process irukum. Inhalation and next is exhalation. So, breathing andrathu inhalation plus exhalation. But, respiration na enna paathina acquiring oxygen through inhalation and oxidizing the respiratory substrates to provide energy. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சென்டென்ஸ் மாதிரி தெரியும். ஸோ இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பாடியில் நம்ம ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அட்மாஸ்ஃபியரில் ஆக்சிஜன் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஆக்சிஜனை நம்ம பாடியில் எடுத்துக்கின பிறகு நம்ம பாடியில் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் அண்ட் சப்ஸ்ட்ரேட்ஸ் இருக்குது. இதை ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் அந்த வேர்டு உங்களுக்கு தெரியாது, பட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பாடியில் குளுக்கோஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அண்ட் ஃபேட்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சாப்டரில் குளுக்கோஸ், ப்ரோட்டீன், ஃபேட்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இதை வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் அணும் எதுக்குன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நிறைய ஃபுட் கன்சியூம் பண்ணியிருக்கேன். ஸோ என் பாடியில் சுக்ரோஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த குளுக்கோஸ் நம்ம பாடியில் இருந்த உடனே எனக்கு எனர்ஜி கிடைக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 100% வி கேனாட் கெட் எனர்ஜி. அதனால தான் இதை ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. Once it enters the cell, it's called respiratory substrate. So, in the respiratory substrate, oxygen mooliyama break down panna perku nammalku energy kadaikum. Adha dhaan namma indha chapter la paak porudhu. Adoda artham dhaan respiration ana. So, example paathina, ipa na glucose plus complete oxidation panna na, enakku vandhuta CO2 plus H2O ப்ளஸ் ஏடிபி கிடைக்குது. ஸோ ஏடிபி பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் தேவையான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு எனர்ஜி கரன்சின்னு சொல்லலாம். பட் அதே சமயத்தில் CO2ன்றது ஒரு பை ப்ராடக்ட். பட் இந்த பை ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப டாக்ஸிக். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் CO2 வந்து வெளியே எடுத்தே ஆகணும், பிகாஸ் இட்ஸ் வெரி டாக்ஸிக். ஸோ இந்த மெக்கானிசம் நம்மளோட பாடியில் ஆக்சிஜன் கொண்டு வர்றது இந்த டாக்ஸிக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் CO2-வை வெளியே கொண்டு போகிறது. இதை நம்ம ப்ரீதிங்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ப்ராசஸை நம்ம ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீதிங் அண்ட் ரெஸ்பிரேஷன் ஆர் லைக் இன்டர் கனெக்டட். இதனால தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வருது. இப்போ நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் ஆனப்போ நம்மளுக்கு பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, அதில் எனர்ஜி கிடைக்குது. இந்த எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிற ஃபெனாமினா ஆர் ரியாக்ஷனை நம்ம வந்துட்டு ரெஸ்பிரேஷன்னு சொல்லுவோம். இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு ஃபெனாமினா ஆக்சிஜனை இன்டேக் பண்ணுறது, CO2-வை ரிலீஸ் பண்ணுறது தான் ப்ரீதிங். ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ப்ரீதிங் அண்ட் ரெஸ்பிரேஷன். ஸோ இதோட உங்களுக்கு கன்ஃபியூஷன் முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், நம்ம பாடிக்கு கண்டினியூஸாக ஆக்சிஜன் அண்ட் CO2 சப்ளை அண்ட் ரிமூவல் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கோன்றதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை. நம்ம பாடியில் இருக்கிற சப்ஸ்ட்ரேட்ஸ் அதாவது குளுக்கோஸ், ப்ரோட்டீன், ஃபேட்ஸை பிரேக் டவுன் பண்ணால் தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சா தான் நம்மளால் எந்த ஒர்க்குமே செய்ய முடியும்.
ஸோ அதுக்காக நம்மளுக்கு கண்டினியூஸாக ஆக்சிஜன் தேவை. கூடவே நம்மளோட பாடியில் இந்த பை ப்ராடக்ட் நம்மளோட செல்ஸில், நான் ஏற்கனவே டைஜஷன் சாப்டரில் சொல்லியிருந்தேன், மெட்டபாலிசமில் இந்த ரியாக்ஷன் தான் நடக்கும். ஸோ இதில் CO2 ஒரு டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடியில் மேனுஃபேக்சர் ஆகினிருக்கிறது நம்ம வெளியே எடுக்கணும், அதை ரிமூவல் பண்ணணும். ஸோ கண்டினியூஸாக ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும், கண்டினியூஸாக CO2வை ரிமூவ் பண்ணணும் நம்ம பாடியிலேருந்து. அந்த ப்ராசஸை நம்மளோட ப்ரீதிங் ன்னு சொல்வோம். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெஸ்பிரேஷன்ன்றதை பார்க்கும்போது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து ஒரு லைஃப் ப்ராசஸ் இல்லைங்களா? ஸோ லைஃப் ப்ராசஸ்க்கு ஆர்கன்ஸ், செல்ஸ், டிஷ்யூஸ்ன்றது தேவை. ஸோ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் பார்க்கும்போது இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் மேலே பார்க்காம நம்ம வந்துட்டு ஒரு கிங்டம்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, ஃபைலம், போரிஃபெரா, சிலின்ட்ரிட்டா, டீனோஃபோரா, இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிஷ்யூ லெவல், செல் லெவல், ஆர்கன் லெவலுன்னு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பயாலஜி வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஈச் குரூப்போட ஆர்கானிசம்ஸ் எப்படி ப்ரீத் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். சிம்பிளான ஒரு அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்மளோட போரிஃபெரா, சீலன்ட்ரீட்டா, டீனோஃபோரா, இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஆர்கானிசம்ஸ். நம்மளோட போரிஃபெரா, சீலன்ட்ரீட்டா, டீனோஃபோரா, தே ஆர் வெரி ப்ரிமிட்டிவ் அனிமல்ஸ். ஸோ இது வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இவங்க பாடியெல்லாம் வந்து ஆர்கன்ஸ் இருக்காது, ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்காது, ஜஸ்ட் டிஷ்யூ மட்டும் இருக்கும். டிஷ்யூன்னா என்னன்னு தெரியுமா? இட்ஸ் குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ், சிமிலர் செல்ஸ் நாட் சேம் செல்ஸ், ஹேவிங் காமன் ஆரிஜின், ஃபங்க்ஷன், தட்ஸ் இட். Group of similar cells having common origin, common function and shape. Okay. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா SOF. ஸோ SOF என்ன? Tissues are group of similar cells having common shape, origin and function. Okay. இப்போ போரிஃபெரா வந்துட்டு டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ன்றது நம்மளுக்கு தெரியும். பட் இதில் எப்படி ப்ரீதிங் நடக்குதுன்றது பார்க்கலாம். ஸோ டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் உடனே இதை நான் ஒரு போரிஃபெரான்னு கன்சிடர் பண்ணால், இது வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ன்றதால செல்ஸ் வந்து ரொம்ப திக்காகவோ ரொம்ப ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் இருக்காது, அதனால் த்ரூ த பாடியே ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ டைரெக்டாக இங்கே ஆக்சிஜன் என்டர் ஆகும், டைரெக்டாக இங்கேருந்து CO2 வெளியே போவோம். பாடி உள்ளேருந்து டைரெக்ட், தேர் இஸ் நோ ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் எனி ஆர்கன்ஸ் சச் திங்ஸ். பாடி த்ரூலே ஒரு எக்ஸாம்பிள், போரிஃபெரா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய போர்ஸ் இருக்கும். ஸோ இந்த போர்ஸ் வழியாக ஆக்சிஜன் என்டர் ஆகும், இந்த போர்ஸ் வழியாகவே CO2 எக்ஸிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ப்ராசஸில் அதோட ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதுவே கொஞ்சம் ஹையர் லெவலில் பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாட்டி ஹெல்மெந்தஸ் இந்த கிங்டமில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளாட் வேர்ம் இருக்குது. ஃப்ளாட் வேர்ம் எப்படி ப்ரீத் பண்ணுறன்றது பார்த்திங்கன்னா, இது வந்து டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட். ஸோ டார்சோனா பேக் சைட், வென்ட்ரல்னா ஃப்ரண்ட் சைட். ஸோ டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டாக இருக்கிறதால, ரொம்ப ஃப்ளாட்டான பாடியாக இருக்கிறதால த்ரூ த பாடி ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து பாடியில் என்டர் ஆகும், பாடியிலேருந்து எக்ஸிட் ஆகும். ஸோ எந்த ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸ் எதுவுமே தேவையில்லை, த்ரூ த பாடி இட் ஹேப்பன்ஸ். நெக்ஸ்ட், இன்னும் கொஞ்சம் higher level of animals, like example earthworm, paathina earthworm ku or moist skin irukum. Earthworm neenga touch panninga or mari sticky ah irukra mari theriyum, adu vandu moisture mucus layer ala cover ah irukum. So and the moist skin la oxygen and exchange of CO2 nadakum. Next, idha vida innu konjam extra va irukra higher ah complex ah irukra organism like insects, கிளாஸ் இன்செக்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது வந்து ஆர்த்ரோபோடாவில் இருக்கிற சப் கிளாஸ். ஸோ இன்செக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரேக்கியல் சிஸ்டம் இருக்கும், லங்ஸ் இருக்காது பட் ட்ரேக்கியான்ற ஒரு ஆர்கன் இருக்கும். நெக்ஸ்ட், இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், ஹையர் ஆர்கானிசம் லைக் வெர்டிப்ரேட்ஸில் பார்த்திங்கன்னா வாஸ்குலரைஸ்ட் பேக்ஸ் கால்ட்
லங்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு மேமல்ஸ்ன்னு சொல்லலாம், ஏவ்ஸ்ன்னு கூட சொல்லலாம், பேர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஆம்ஃபிபியன்ஸ். ஸோ இந்த ஹையர் ஆர்கன்ஸ் ஆர்கானிசம்ஸில் வாஸ்குலரைஸ்ட் பேக்ஸ் இருக்குது. வாஸ்குலரைஸ்டுனா அதில் வந்து பிளட்டோட கனெக்ஷன்ஸ் இருக்கும்னு அர்த்தம். வாஸ்குலர் அண்ணால் அதுக்கு வந்து பிளட் சப்ளை இருக்குன்றது, அது லங்ஸ்ன்னு சொல்வோம். இந்த செல்ஸ் வந்துட்டு டைனமிக் ஸ்டேஜில் இருக்கும். டைனமிக் ஸ்டேஜ்னால் அந்த செல்ஸ் வந்து அலைவாக இருக்கும். சி, இப்போ ஒரு செல் இருக்குதுன்னா அது உயிரோடவே இல்லைன்னா எப்படி அதுள்ள ஆக்சிஜன் என்டர் ஆக முடியும், எப்படி அது வெளியோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே போக முடியும்? ஸோ இது ஆகாது. ஸோ இந்த செல்ஸ் வந்துட்டு லங்ஸோட செல்ஸ் வந்துட்டு டைனமிக் அண்ட் தே ஆர் வாஸ்குலரைஸ்ட். இப்போது நம்ம ஹையர் ஆர்கானிசம்ஸில் ஆம்ஃபிபியன்ஸை பார்த்துருக்கோம். ஆம்ஃபிபியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆம்ஃபியனா டியூவல், பயன்ஸ் என லிவிங். ஸோ இது வாட்டரில் இருக்கும்போது தன்னோட கில்ஸ் ஆர் க்யூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் ஸ்கின் வழியாக ரெஸ்பயர் பண்ணும். அதுவே லேண்டில் வந்த உடனே லங்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி கில்ஸ் இருக்காது, சம் கேசஸ் கில்ஸ் மே பி ப்ரெசன்ட் அண்ட் லேண்டில் வந்தப்போ லங்ஸ். லங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்லேயும் இருக்காது. லங்ஸில் சி, நம்ம பாடியில் பல்மனரி ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ பல்மனரி ரெஸ்பிரேஷனாக ஹார்ட் அண்ட் லங்ஸ் ஆர் கனெக்டட். ஸோ ஹார்ட் வந்துட்டு நம்மளோட குட் பிளட்டை பம்ப் பண்ணும் நம்ம பாடிக்கு, லங்ஸில் வந்து ஆக்சிஜன் என்டர் ஆகும். ஸோ இது வந்து டெரஸ்ட்ரியல் ரீஜனில் மட்டும் பார்க்க முடியும், டெரஸ்ட்ரியல் ரீஜன். பட் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸில் வேறு மாதிரி ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கில்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஈச் ஆர்கானிசம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷ்க்கு வந்து கில்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு லங்ஸ் தேவையில்லை, தேவையில்லைன்றப்போ தட் டசன்ட் நீட் எனி ஆர்கன். அதுவே நீங்கள் ஒரு மேமலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு லங்ஸ் இருக்கும். லங்ஸ் கூடவே லங்ஸ்க்கு அசோசியேட்டடாக இருக்கிற ஆர்கன்ஸ் கூட நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி நேச்சர் வந்துட்டு ஆர்கானிசம்ஸை அதுக்கு தேவைப்பட்ட ஹேபிட்டாட் மேலேயும் டிபெண்டாக இருக்கிற மாதிரி அதுக்கு ஆர்கன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது வாட்டரில் இருக்கிறதால இதுக்கு ஹையர் ஆர்கன்ஸ் தேவையில்லாதால கில்ஸ் கொடுத்துருக்கு. பட் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டாட்டில் பார்த்திங்கன்னா அந்த அனிமல்ஸ்க்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படும். ஸோ அதனால் பல்மனரி ரெஸ்பிரேஷன் இருக்குது லங்ஸ் மூலமா. இதில் ஸ்பெஷல் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏவ்ஸ், ஏவ்ஸ் ஆர் பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை ஒரு பேர்டுன்னு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ பேர்ட்ஸ்க்கு ஃப்ளைட் மசில்ன்ற ஒரு ஸ்பெஷல் மசில் இருக்குது, ஃப்ளைட் மசில். ஸோ பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக எனர்ஜி தேவைப்பட்டுனே இருக்கும். அதனால அதுக்கு ரொம்ப ஆக்சிஜன் தேவைப்படுறது ஆப்வியஸான ஒரு ரீசன். அதுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். சப்ஸ்ட்ரேட்ஸை பிரேக் பண்ணினே இருந்தால் தான் அதுக்கு வந்துட்டு எனர்ஜி கிடைக்கும் பறக்கிறதுக்கு. இஃப் நாட் இட் வில் கொலாப்ஸ், ரைட்? ஸோ இந்த ஃப்ளைட் மசில் பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜி எடுத்துக்கும். நம்ம அதோட பாடியை எவ்வளோ எனர்ஜி எடுத்துக்கோனா இட் ஆல்மோஸ்ட் கன்சியூம்ஸ் ஆல்மோஸ்ட் வாட் த ஃபுட் த பேர்ட் ஹஸ் ஹேட். அந்த மாதிரி ஃப்ளைட் மசில் வந்துட்டு ரொம்ப எனர்ஜி தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா ஏரியல் எக்கோசிஸ்டம், இது பார்த்திங்கன்னா வாட்டர் எக்கோசிஸ்டம், இது வந்து டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். இந்த மாதிரி எக்கோசிஸ்டம் கூடவே ஹேபிட்டாட் மேலேயும் நம்மளோட பாடியில் இருக்கிற ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு லங்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப எனர்ஜி தேவைப்படுதுன்னா ஹையர் ஆர்கானிசம்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இட் ஆப்வியஸ்லி ஹேஸ் லங்ஸ். இந்த மாதிரி நீங்கள் அனிமல்ஸோட காம்ப்ளெக்ஸிட்டி, காம்ப்ளெக்ஸிட்டின்னா எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அந்த பேர்டுக்கு எனர்ஜி நிறைய தேவைப்படுதா, ஸோ அந்த அனிமலுக்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படுமா, அதோட ஹேபிட்டாட் எப்படி இருக்குது, அதோட எக்கோசிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தே உங்களால் சொல்ல முடியும். ஸோ இந்த அனிமலுக்கு லங்ஸ் இருக்கும், ஓகே இந்த அனிமலுக்கு கில்ஸ் இருக்கும்ன்றதை நீங்களே ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா, வென் மைட்டோகாண்ட்ரியா வாஸ் டிஸ்கவர்ட், இட் வாஸ் ஆக்சுவலி டிஸ்கவர்ட் ஃப்ரம் ஃப்ளைட் மசில் ஆஃப் த பேர்ட். மைட்டோகாண்ட்ரியா வந்து நம்மளோட எனர்ஜி ஸ்டோரேஜ் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, எனர்ஜி கரன்சி அந்த மாதிரி சொல்வோம். எனர்ஜி கரன்சி வந்துட்டு நம்மளோட ஏடிபி, இது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்லுவோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஸோ இந்த பவர் ஹவுஸ் ஆஃப் செல் மைட்டோகாண்ட்ரியா ஆக்சுவலாக டிஸ்கவர் ஆனது வந்து ஃப்ளைட் மசில்லேருந்து. அதுக்கப்புறமா எண்டோ சிம்பயோசிஸ்ன்ற ஒரு தியரியில் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு, ஆக்சுவலி மைட்டோகாண்ட்ரியா இஸ் அ பாக்டீரியா விச் ஹெல்ப் யூகேரியோட்ஸ் டு சர்வைவ்
ஃபார் பெட்டர் மேனேஜ்மெண்ட். இது வந்து இந்த பாக்டீரியா ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு எனர்ஜி க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ பட் அந்த மாதிரி ஒரு பாக்டீரியா இப்போ நம்மளோட பாடியில் ஒரு செல் ஆர்கனாலியா உருவாயிருக்கு. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் எவல்யூஷன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ரீதிங், ரெஸ்பிரேஷனோட டிஃப்ரென்சஸ், அப்புறமா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ரியாக்ஷன்ஸ், கூடவே எதுக்கு பேர்ட்ஸ்க்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படுது, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.